शिवते निहवान्त महादेशिहाय नमः। இப்போ ஆஸ்திகாலுக்கு நவமணி மாலை ஆயின்ருக்கு. அதில் முதல் பாசுரத்தை ஒரு சகடமுடைய பாசுரத்திலே முதல் ஆறு வரியை நம்ம உபன்யாச ரீதியாக சிரவணம் பண்ணிட்டுருக்கோம். முதல்ல கேட்டது தருமணிரந்த திசைந்து சென்றன என்றபடி தருமன் விட தான் தூது போனார் வந்தார் என்றதிலே பெருமாள் போன வரி மங்களாசாசனம் பிரகாரம் பெருமாள் கிருஷ்ணாவதாரத்திலே தூது சென்றான் தருமன் வார்த்தைக்கு இணங்கி தூது சென்றான்னு சாதிச்சார். அதாவது ஒருத்தருக்கு நான் செய்கிறேன்ட்டு பிரதிஜை பண்ணிட்டார்னா பெருமாள் வந்து அதை நிறைவேற்றிடுவார். அடுத்த வரியில் சகடமுடைந்து கலங்க வென்றன அப்படின்னு மங்களாசாசனம். சகடாசுர வதத்தை சுவாமி தேசிகன் இங்கே மங்களாசாசனம் பண்ணுறார். அந்த ரெண்டு சகடத்து நடுவிலே யசோதை பிராட்டி குழந்தையை தொட்டில் விட்டுருக்கா. கம்சன் சொன்னதன் காரணத்திற்காக சகடாசுரன் கிருஷ்ணனை அவன் கதையை முடிக்க வேண்டும் என்று வேகமாக அசுர வேகத்திலே வந்து உருண்டு வந்திருக்கான். சகட ரூபமாக அசுர வேகத்திலே வரான். எப்படி வரான்னா யாரும் அறிய ஒண்ணாதபடி அசுர வேகத்தினால் உருண்டு வந்த சகடம் அப்படின்னு இங்கே வியாக்கியானம். பெருமாள் குழந்தை வந்து இப்படி கையை காலை உதச்சின்னு விளையாடிண்டு ஆட்டின்னு இருக்கும் சிரிச்சுண்டே, அது வந்து குழந்தைய அரவடைச்சின்ற எல்லா தாய்மார்களுக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் இங்கே அவதார விசேஷமானது கிருஷ்ணன் ஆசித விரோதிகளை நிரசனம் செய்ய இந்த ஒரு அவதாரம். அப்படி இருக்கும்போது பெருமாளையே ஒருத்தன் அவர் கதையை முடிக்க வரான்னா பெருமாள் வந்து பெருமை இருப்பாரான இருக்க மாட்டார். ஒரு பத்து அசுரால சம்ஹாரம் பண்ணதாலே ஒரு பெரிய நந்தகோபருடைய ஆட்சி கீழே இருக்கக்கூடிய பெரிய சமூகத்துக்கு ஒரு உபகாரம் பண்ணுறான்னா பெருமாளை தான் செய்வார். அதனால் இவர் குழந்தை கையை கால ஆட்டின் எப்படி இருக்குமோ அப்படி அப்படி கையை கால ஒரு ஆட்டு ஆட்டினார் அவ்வளோதானா. அந்த சகடம் உரிய தன் திருவடியால் ரட்சித்தபடியால்னு சாதிக்கிறான். ஓடி வேகமாக வந்தான் பெருமாள் திருவடி லேசாக ஸ்பரிசம் அவ்வளோதான். பெருமாள் ஒரு க்ஷணத்தாலே தன்னுடைய யோஜனையினாலே சகடாசுரன் வதம் பண்ணியிருக்கலாம், இருந்தாலும் அவனுக்கும் ஒரு திருவடி ஸ்பரிசம் கொடுக்குறானே பெருமாள், அதுதான் ரொம்ப போக்கியம். காளிங்கனுக்கு கொடுத்தார், இப்போ சகடாசுரனுக்கு திருவடி ஸ்பரிசம். அன்று வாமனாவதாரமாய் திருவிக்ரமாய் வளர்ந்த அவதாரத்திலே லோகத்தினுடைய ஈரேழு பதினாலு லோகத்துக்கும் சேத்தனா சேத்திரங்கு வித்தியாசமின்றி புல்லரும்பாதி ஒன்றென்றியே என்ற ரீதியிலே எல்லாருக்கும் திருவடி அனுகிரகம் பண்ண பெருமாள் இங்கே கிருஷ்ணாவதாரத்தில் சகடாசுரனுக்கும் ஒரு அனுகிரகம். அது என்னன்னா பெருமாளுக்கு ஒரு இதெல்லாம் ஒரு சித்து விளையாட்டு லீலா ரசம். பெருமாளுக்கு உடையவித்து ஓசை கேட்டான் அப்படின்னு சொன்னார் பெரிய ஆழ்வார். என்னன்னா இந்த சகடம் முறிஞ்சு பெருமாளுக்கு சப்தம் காதில் விழணுமா? எப்படி முறிஞ்சது அப்படின்னா சகடம் முறிஞ்சது மாத்திரமில்லை அவயவங்கள் தூள் தூளாய் முறிந்தனைன்னு சாதிக்கிறான். சுக்குநூறாக போச்சு, சுக்குநூறாக உடஞ்சி போச்சு. எங்காவது டிவி ரிமோட் கீழே போட்டோம் சுக்குநூறாக போயிடுதுன்னு சொல்கிறேன். அதனால் பெருமாளுடைய அத ரீதியிலே பெருமாளுடைய திருவடி ஸ்பரிசத்தாலே அந்த சகடாசுரனாகப்பட்டவன் சுக்குநூறாய் முறிந்தான். கருளுடைய பொருள் மருதும் கதக்களிரும் விளம்பனையும் கடியமாவும் உருளுடைய சகடரையும் அல்லறையும் உடைய விட்டு ஓசை கேட்டான். பெருமாளுக்கு லீலா ரசமானது. அவன் சுக்குநூறா உடையிற அந்த சப்தம் அந்த துவனி வந்து பெருமாளுடைய திருச்செவிகளில் கேட்கணுமா? உடைய விட்டு ஓசை கேட்டான்னு மங்களாசாசனம் பெரிய ஆழ்வார். உடைந்தது கலங்கன்னு போட்டார், சகடம் உடைந்து கலங்கன்னு இங்கே பத அன்வயம் இருக்குது. ஐயோ இந்த சிறு குழந்தையின் காலில் சகடாசுரன் வேகமாக வந்து மோதி குழந்தை காலில் மோதி மோதிட்டானே குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுமான்னு கலங்கின்ற யசோதை யசோதை ஆதிகள். அதுதான் சுவாமி இங்கே கலங்க வென்றன அப்படின்னு. கலங்கினா ஆனால் பெருமாள் ஜெயிச்சுட்டார். எதனாலே? சகடாசுர வதத்தாலே பெருமாள் இங்கே ஜெயிச்சுட்டார். இந்த சிறு குழந்தைக்கு ஒரு ஹானி ஏற்பட்டமோ அதன் உயிருக்கு ஒரு ஹானி ஏற்பட்டமோ பயந்து வந்தபோது கேட்டால் ஏன்பா அவன் தான் உன்னை கொல்ல வரப்போறான் உனக்கு தெரியாதா நீ சர்வஜ்ஞாச்சேன்னு கேட்கும்போது எங்கள் தாயார் கட்டி விட்டாப்பா இங்கே தோழியில் நான் எழுந்து போக முடியுமான்னு
அவளுடைய வார்த்தைக்கு நான் கட்டுப்பட்டவன், கட்டுண்ண பண்ண பெருமாஜன் ஆகினாலே நான் இங்கே இருந்தேன்னு சாதிக்கிறார். அதனாலே அவளுடைய கலக்கமும் போக்கினான் பெருமாள். சகடம் உடைந்து கலங்க வென்றன. எப்படி ஸ்ரீமத் ராமாயணம் கம்பராமாயணத்தை கைவண்ணம் அங்கு கண்டேன், கால்வண்ணம் இங்கு கண்டேன்னு கம்பநாட்டான சாய்ச்ச மாதிரி பெருமாளை திருப்படி என்ன சேட்சிதங்கள் பண்ணுறது அப்படின்னு கிருஷ்ணாவதாரத்தில் எல்லாம் ரசிக்கிறான். இன்னும் ஒரு முக்கியமான திருக்கைகள் இருக்கே, பெருமாளோட திருக்கைகளை இரண்டும் நிகிரகம் பண்ணும், அனுகிரகமும் பண்ணும். அனுகிரகம் பண்ணும் அதே டயத்தில் யாரா தப்புவான், நிகிரகமும் பண்ணும். இது வந்து ஒரு சாதாரண பெருமாளுக்கு. அங்கள் இரண்டும் கொண்டங்கள் மேல் நோக்குதியெல்லாம் ஆண்டால் சாதித்த மாதிரி இந்த பெருமாளுடைய திருக்கைகள் இரண்டும் நிகிரகம் பண்ணும், அனுகிரகமும் பண்ணும். ஆனால் ரெண்டு திருவடி இருக்கே, இந்த திருவடி துவயம் இருக்கே, அது என்ன பண்ணும்னா, தோஷா பவேயுரே தே யதிநாமதேயோ துவயா வினா பூதாக அப்படின்றா. துவயா வினா பூதாக, துவயா இந்த ரெண்டு திருவடியும் பெருமாளுடைய திருவடியும் தோஷத்தை ஜாஸ்தி பார்க்காது, ஒரு அனுகிரகம்தான். திருவடிகள் இரண்டும் தோஷத்தை பார்க்காமலே காப்பாற்றும் ஒரு தாயை போலே அனுகிரகம் செய்யும்னு பெரியவா இங்கே வியாக்கியானம் பண்ணுறா. தான் அனுகிரகம் செஞ்சது மட்டுமல்லாமல் திருவடி தன்னுடைய அந்த யோஜனையை மற்ற அவயவங்களுக்கும் தன்னை போலவே ஆக்கிடுமா. ஏன்னா திருவடிக்கு அப்படி ஒரு விசேஷக்தி, தன்னை போலவே இதர அவயவங்களையும் அப்படியே ஆக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. திருக்கைகளாலே பெருமாள் என்னென்ன பண்ணார், சீமாலிகனை வதம் பண்ணார், சிசுபால வதமாச்சு, குவலையாபீடம் யானை தந்தத்தை முறித்து தூக்கி போட்டார், அங்கே ராமாவதாரத்தை ராவண சம்ஹாரம், அதற்கு முன்னாடி கரதூஷணால் சம்ஹாரம், மாரீச்ச சம்ஹாரம், வாலி, அப்புறம் முதலைக்கு சக்கரத்தால் அனுகிரகம் பண்ணார், பிலம்பாசுர வதம், காகாசுரன் ஓர் அனுகிரகம், ஒரு கண்ணடிவை செய்த காகுத்தனாய் பெருமாள் பண்ணான். இப்படியான திருக்கைகள் வந்து பண்ணிண்டே இருக்கும். ஆனால் திருவடிகள் இருக்கு, அகலிகை சாபம் நீக்கி உம்பரார் என்று விட்டான்னு. அகலிகை சாபத்தை ராமாவதாரத்தில் பெருமாள் திருவடிகள் பட்ட துகள்பட்டதுக்கே அவர் இந்த சாபம் நீங்க பெற்றாள். திருக்கிரமாவதாரத்தில் கேட்க வேணாம், சேத்தனாச்சாரத்தை அத்தனைக்கும் பெருமாள் கேட்காமலேயே நிர்ஹேதுகமான ஒரு பெரிய அனுகிரகம் பெருமாள் சகல லோகத்துக்கும். தான் அளப்பது தெரியாமலே இந்த லோகத்தை அளந்து அனுகிரகம் செஞ்சுட்டான் பெருமாள். இப்போது அதுக்கு முன்னாடி சகடாசுரவதம், சகடாசுரவதனுக்கு துக்குநூறாக போய்த்து அவனுக்கு ஒரு அனுகிரகம். திருவடி ஸ்பரிசம் பாருங்கோ, எவன் வேணால் பெருமாளை எதிர்க்கிறானோ அவனுக்கெல்லாம் திருவடியாலே பலன் கிடைக்கிறது. காளியன் பொய்கைன்னு பார்த்தோம், காளியன் பொய்கை கலங்க பாய்ந்துட்டு அவன் நின்முடி அஞ்சிலும் நின்று நடம் செய்து. ஓர் நர்தன நாட்டியத்தை காளியன் என்ற விஷப்பாம்பின் சிறசிலே பெருமாள் ஆடி அதனுடைய துர்க்குணங்களை போக்கி சாத்வீகமான குணம் வரணும், சரணாகதியை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு பெருமாள் திருவடி ஸ்பரிசத்தை கொடுத்து தன் திருவடி ஸ்பரிசத்தாலே அவனை திருத்தி பணிகொண்டான். திருவடிக்கு பாருங்க எவ்வளோ விசேஷம் பார்த்து பாருங்க. அதனால இங்கே சகடம் உடைந்து கலங்க, யசோதைமார்களின் கலக்கம் போக வென்று நின்ற திருவடி அப்படின்ற. சுவாமி தேசிகன் தேவநாயக பஞ்சாஸ்திரவரிடம் சாய்கிறார், இந்த திருவடி எப்படி விசேஷம் அப்படின்னாக்கா, பிராணேரமுஷபதயன் அபய பிரதஸ்ய பிரத்யாயனம் ஜெகதி பாவயதஸ்வபூம்னா அப்படின்னர். இந்த தேவநாதருடைய திருவாடி திருச்சங்கும் இருக்கே, சரணடைந்தவர்களுக்கு அபயம் அளிக்கின்ற வலது திருக்கையின் உறுதிமொழியும் பகைவர்களை கொல்லும் தன்மையும் காட்டுறது அப்படின்ற. அப்படின்னா திருவடிக்கு ஒன்றும் வேலை இல்லைன்னா திருவடி அதை விட அனுகிரகம் பண்ணும். பிரத்யாஜனம் ஜகதி பாவயதஸ்வபூம்னா அப்படின்னர். இது மாதிரி ஏன் அப்படின்னு கேட்டாக்கா, திருவாடி திருச்சங்கு நல்லா அனுகிரகம் பண்ணும்,
அதை விட ரொம்ப போக்கியமான அனுகிரகத்தை இந்த திருவடியே கொடுத்துடுறது எல்லாருக்கும் அப்படின்னு இங்கே உத்தேசியம். அதனாலே இங்கே இந்த ஏழாவது வரையில் சகடாசுர வதத்தை சாதித்து இந்த சகடாசுரன் வந்து குழந்தை மேலே மோதினா அவன் உயிருக்கு ஒரு ஹானி ஏற்படுமோ என்று பயந்த யசோதை பிராட்டிகள் திருவுள்ளத்துக்கே இருந்த பயத்தை போக்கி அந்த பயத்தை வென்ற திருவடி இது. சகடமுடைந்து கலங்க வென்றன அப்படின்னு இங்கே சாய்கிற சுவாமி தேசிகன். அடுத்தது அடுத்த வரி, தமர்கள் அருந்தும் அருந்திதன்பன. தமர்கள்லாம் தேவர்கள், நித்தியசூரி கோஷ்டியில் இருக்கிறவா, கலங்கா பெருநகர் ஆன சுத்த சத்துவமயமான அந்த ஸ்ரீ வைகுண்ட லோகத்திலே இருக்கிறவா, அவ என்ன பண்ணுறான்னா பெருமாள் திருவடிகளே போக்கியங்களாய் அருந்துகின்றனர். தமர்கள் அருந்தும் மருந்தாய் இது இருக்கு. என்ன விசேஷம் என்ன, போக்கியத்துவம். இவா என்னென்ன எதிர்பார்க்கிறாளோ அத்தனையும் அந்த திருவடியை இவாளுக்கு கொடுத்துரும். இந்த திருவடியே இவாளுக்கு கொடுத்துரும். அப்படி இந்த திருவடி விசேஷம் சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னா, அது சம்சாரம் என்ற தாபத்தை, இந்த சம்சாரம் என்ற வல் நோயை, சம்சாரம் என்ற இந்த மாறி மாறி பலபிறப்பும் பிறக்கிற இந்த சம்சார நோயை போக்கத்துக்கு போக்கியமான வஸ்து எதுன்னு கேட்டால் அருமருந்தானது இந்த தெய்வநாயகன் திருவடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பெரியவா திருவள்ள பத்திரா. சம்சாரமாகிய நோய்க்கு மருந்து, அதான் ஆண்டால் அழகாக சாதிச்சா, வைகுந்தன் என்பதோ தோணி பெறாது உடல்கின்றேன். இந்த சம்சாரை கடலை கடக்கிறது வைகுந்தனாகிய தோணி வேணும். அந்த தோணி இருந்தாதான் இங்கே பவக்கடலை கடந்து நம்ம நல்ல ஸ்திதி, நல்ல க்ஷேத்திரமான ஸ்ரீவைகுண்ட லோகத்துக்கு நாம் போக முடியும். அதுக்கு அவனுடைய அருள் வேணும். அந்த அருள் எங்கே கிடைக்கும்னா அவன் திருவடி கொடுக்கும்னு சொல்கிறான் இங்கே. அதாவது அவன் திருவடியை சேவிக்கிறவாளுக்கு எல்லா நோயும் போகிறது அப்படின்னு இங்கே பெரியவா மங்களாசாசனம். இந்த சம்சார சாகரமாகிய பவக்கடல், இந்த சம்சாரமாகிய பெரிய சமுத்திரம், இதை கடந்து நாம் போகணுன்னா வைகுந்தனாகிய தோணி, ஒரு போட்டு நமக்கு வேணும். இந்த போட்டு இருந்தால் நம்ம சம்சார கடலை கடந்து சியப்பதியினுடைய திருவடியை நாம் அடையலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவா சுவாமி அம்மாழ்வா ரொம்ப அழகாக சாதிச்சாருங்க. மதுவாறு துழாய் முடிய மாயாப்பிரான் கடல் வாழ்த்தினால் அதுவே இவளுற்ற நோய்க்கும் அருமருந்தாகுமே. மதுவார் துழாய் முடி மாயாப்பிரான் கடல் வாழ்த்தினால்னு சாதிக்கிறார். மதுவார் துழாய், இந்த திருத்துழாய் பெருமாள் திருவடியப்பட்ட திருத்துழாய் வந்து மது தேனை வந்து சொரிஞ்சுருக்கு. பிரான் இவன் உபகாரகன், இவனுடைய திருவடியை பற்றினால் நமக்கு ஒரு நல்ல விசேஷம் கிடைக்கும். மதுவா துழாய் முடி மாயாப்பிரான், மாயப்பிரான் ஆச்சரிய சேஷ்டிதன், எதையும் சாதிக்க வல்லவன் சர்வசக்தன் அப்படின்னா, சூரியனாவும் கொடுப்பார், சந்திரனாவும் கொடுப்பார். கடல் வாழ்த்தினால் கடல்தான் அவன் திருவடி. மதுவாறு துடாய் முடி மாயாப்பிரான் கடல் வாழ்த்தினால், வாழ்த்தணும். வாழ்த்தணும்னா நம்ம ஸ்தோத்திரம் பண்ணணும். ஒரு திருவாராதனம் நம்மளால் முடிஞ்சது என்ன, ரெண்டு புஷ்பத்தை சமர்ப்பிக்கிறோம், கோவிந்தா கிருஷ்ணா ராமா கேசவா மாதவா மதுசூதனான்னு அவன் திருநாமத்தை சொல்றதுனாலே நம்மளோட வாயும் சுத்தமாகும், மனசும் சுத்தி ஏற்படும். ஏன்னா அதுதான் பிராபிய பிராகம் பிராபகம்னு சாதிக்கிறாயிங்க. கொஞ்சம் பதிவு ஜாஸ்தியானு கடியேன், அடுத்த பதிவில் சந்திக்கிறேன்.